கருப்பு பணம் பதுக்கியோர் பட்டியலில் பாலிவுட் நடிகர் நடிகைகள் சிக்கியுள்ளனர். இந்தியாவைச் சேர்ந்த பலர் ஸ்விஸ் வங்கியில் கருப்பு பணத்தை பதுக்கி வைத்துள்ள தகவல்கள் ஏற்கனவே வெளியானது. இதுகுறித்தும் மத்திய அரசின் புலனாய்வு அமைப்புகள் விசாரணை மேற்கொண்டுள்ளன. இந்த பரபரப்பு அடங்குவதற்குள் பனாம ஆவணங்கள் என்ற பெயரில் இன்னொரு கருப்பு பண பதுக்கல் பட்டியல் வெளியாகி நாட்டை உலுக்கி வருகிறது. வெளிநாடுகளில் கருப்பு பணத்தை பதுக்கியதாக உலக அரசியல் தலைவர்கள் 140 பேர் இந்த பட்டியலில் உள்ளனர். இந்தியாவைச் சேர்ந்த நடிகர் நடிகைகள் உள்பட 500 பிரபலங்களின் பெயர்களும் இதில் இருக்கிறது. இந்நிலையில் தற்போது கருப்பு பணம் பதுக்கியவர்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ள மேலும் பலரின் பெயர்கள் வெளிவந்துள்ளன. இதில் இந்தி நடிகர் சைப் அலிகான், அவரது மனைவியும் நடிகையுமான கரீனா கபூர், நடிகை கரிஷ்மா கபூர் ஆகியோரின் பெயர்கள் உள்ளன. இவர்கள் பி விஷன் என்ற பெயரில் புதிய நிறுவனம் துவங்கி கரிபியன் தீவில் இருக்கும் ஓப்டுரேட் என்ற நிறுவனத்துடன் இணைந்து IPL கிரிக்கெட் ஏலத்தில் புனே அணியை வாங்க முயற்சித்துள்ளனர். பி விஷன் கம்பெனியில் கரீனா கபூருக்கும் கரிஷா கபூருக்கும் தலா 4.5% பங்குகளும் சைஃப் அலிகானுக்கு 9% பங்குகளும் இருந்துள்ளன. இதன் மூலம் வரி ஏய்ப்பு செய்த கருப்பு பணம் வெளிநாட்டு கம்பெனிக்கு சென்றதாக கூறப்படுகிறது. பின்னர் ஏலத்தில் புனி அணியை எடுக்க முடியாமல் போனதால் அந்த பி விஷன் கம்பெனியை கலைத்துள்ளனர். கருப்பு பண பதுக்கல் பட்டியலில் சைப் அலிகான், கரீனா கபூர், கரிஷ்ணா கபூர் பெயர்கள் இடம்பெற்று இருப்பது இந்தி பட உலகில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.